ஹலோ ஆல். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட WWDC வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஓஎஸ் ஐபேட் ஓஎஸ் அந்த மாதிரி நிறைய ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி டாப் ஐஓஎஸ் 15 ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஐஃபோன் 6S இது, உங்களோட செகண்டரி ஃபோன் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெவலப்பர் வெர்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ரைமரி ஃபோனில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் 15.0. இதை வந்து நான் வந்து என்னோடய ஐஃபோன் 6S டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து ஐஃபோன் 6S வந்து இந்த வாட்டி ஐஓஎஸ் 15 வராதுன்னு நினச்சாங்க, பட் ஆப்பிள் வந்து ஐஃபோன் 6S கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த மாடல்ஸ்க்கு இந்த ஐஓஎஸ் 15 காம்பேட்டபிள்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கீழே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், அங்கேருந்து 6S. அதுக்கப்புறம் எல்லா மாடலுக்குமே வந்து இது வந்து காம்பேக்டபுள்னே பார்த்துடலாம். ஐஃபோன் 12 வரைக்கும் காம்பேக்டபுள். அது இல்லாமல் ஐபாட் டச்சுக்கும் 7th ஜென்ரேஷனுக்கும் இவங்க வந்து காம்பேக்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வரும், பட் நிறைய ஃபீச்சர் லைட்டாக மிஸ் ஆகலாம். ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6S இருக்குது, அதில் ஐஓஎஸ் 15 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைமில் தான் அவங்க பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபேஸ் டைம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கிரியேட் லிங்க்னு ஒன்று இருக்குது, நியூ ஃபேஸ் டைம்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேஸ் டைம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஃபோன் டு ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வச்சுருக்கவங்களுக்கும் நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கை ஷேர் பண்ணி ஃபேஸ் டைம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கிரியேட் லிங்க். அது இல்லாமல் ஃபேஸ் டைமில் பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ வந்து ஷேர் ப்ளே அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும், பாஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச், அதான் நம்ம வந்து கண்டென்ட்டை வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டு கூட ஒன்றா கேட்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன், உங்கள் ஸ்க்ரீன், உங்கள் ஐஃபோனோட ஸ்க்ரீன் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டு ஒன்றா கேட்கலாம் அப்படின்றது ஆப்பிள் மியூசிக் வேணும், அந்த மாதிரி சில சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஷேர் யுவர் ஸ்க்ரீனும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் யுவர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்படியே ஸ்க்ரீனே உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ தெரியும். ஸோ ஏதாவது நீங்கள் சொல்லணும் இல்லை ஏதாவது அவங்க பண்ணுறதை பார்க்கணும்னா ஈஸியாக பண்ணலாம், லைக் விண்டோஸில் ஸ்கைப்லலாம் வரும்ல அந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ. இது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் டைமில் கால் பேசினே இருக்கும்போது இப்போ இந்த ஃப்ரெண்டு பேசுகிறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டு இந்த ஸ்க்ரீனில் எங்கே லொக்கேட்டாக இருக்காங்களோ அங்கேருந்து வாய்ஸ் வர மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஃபோக்கஸில் இருப்பீங்க, உங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிளர் ஆகும். அதுதான் வந்து அப்புறம் வாய்ஸ் ஐசோலேஷன் மோட்னா நீங்கள் பின்னாடி இருக்க வாய்ஸ் எல்லாம் அது வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் பேசுறது மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா நீங்கள் வந்து மீட்டிங் லிங்க் அனுப்புகிற மாதிரி ஃபேஸ் டைமுக்கு ஒரு லிங்க் அனுப்பலாம், இன்வைட் லிங்க். ஸோ 5 மணிக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி லிங்க்லாம் அனுப்பிச்சு பேசலாம், ஒரு மீட்டிங் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபேஸ் டைமுக்கு வந்த ஃபீச்சரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய மீமோஜி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பெரிய ஃபீச்சர் அப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ்னே சொல்லலாம். இது கண்ட்ரோல் சென்டரில் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இது என்னன்னா நீங்கள் வந்து செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு செட்டிங்ஸ்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து தூங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் மோட் ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்லீப் மோட் ஆன் பண்ணுறதுக்கு அது கேட்குறது பாருங்கள், இப்போ வந்து எந்தெந்த பீப்புளெலாம் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு அலோ நான் கொடுத்துருவேன். அப்புறம் எந்தெந்த ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், லைக் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஃபீஸ் ஆப்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஆப், அந்த ஆப் மட்டும்தான் எனக்கு வந்து அடிக்கணும், சும்மா மின்த்ரா ஃப்ளிப்கார்ட்லாம் இப்போ எனக்கு அடிச்சுன்னு இருக்கானா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தந்த ஆப்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் நன் கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் பற்றிலாம் செட்டப் கேட்குது, அது ஸ்லிப் கொடுத்துட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் நான் சொன்ன மாதிரி ஆப்ஸு, அதுக்கப்புறம் எப்பப்போல்லாம் உங்களுக்கு இது பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்லீப்பில் இருக்கிற இது. அந்த மாதிரி ஒர்க்குக்குன்னு தனியாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அது போட்டுட்டு இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ இந்த நீங்கள் ஸ்லீப்பில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒர்க்லாம் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு யாருக்கா ஐ மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிவிடும் நீங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கீங்கன்னு டேட்டா செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒர்க் முடிச்சோடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, அதான் அந்த மாதிரி அவங்க மீன் பண்ணிப்பாங்க. லைக் அது வந்து தெளிவாக சொல்லிவிடும் அவங்க வந்து ஃபோக்கஸ் மோடை வந்து ஒர்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப வந்து இதுவாக, இப்போ ஒர்க்கில் இருக்கும்போது எனக்கு வந்து ஃபேஸ்புக்கோ வேறு ஏதோ இது பண்ணக்கூடாதுல்ல, ஸோ அந்த ஆப்ஸ்லாம் நான் வந்து அலோ பண்ண மாட்டேன், என்னால் எனக்கு ஒர்க்கில் என்னென்ன ஆப்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் வச்சுன்னு. ஸோ மற்றதெல்லாம் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பாப்பாவது. நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி ஒர்க் செய்வீங்களோ அதுக்கேற்ற ஆப்ஸ்லாம் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஐஃபோனையே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐஓஎஸ் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சைஸ் வந்து சின்னது பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ டெலகிராம்னா டெலகிராம் ஃபுல்லாக இந்த மாதிரி
சின்ன சின்னதாக ஆக்கி ஒரு இதுவாக அந்த மாதிரி வந்து ரொம்பவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இது பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா சஃபாரி. சஃபாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு நியூ லுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா சஃபாரியில் உங்களுக்கு வந்து இதோ முன்னே வந்து இந்த டேப் நம்ம இங்கே டைப் பண்ணி உள்ளே போவோம்ல வெப்சைட்டில் அது வந்து மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம், நிறைய டேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். போகிறது டேப் டு டேப் ஸ்விட்சி கூட ஈஸி பண்ணிட்டாங்க. அதோ இந்த மாதிரி ஈஸியாக போயிட்டு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டேப்பும் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் பத்தாததுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும். ஓகே, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது அது மறைஞ்சிரும். எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இது வந்து நீங்கள் சிரி மூலமாகவே சர்ச் பண்ணலாம். முன்னே வந்து நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஆன் த வெப் அந்த மாதிரி வரும். பட் நீங்கள் இப்போ நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா சிரி அப்படியே உங்களுக்கு உள்ளேருந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அடுத்து வேலெட்டு. வேலெட்லாம் நம்ம ஊரில் வேலைக்கு ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைவ் டெக்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துடும் சொல்லிட்டு அவங்க ஒரு டூ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த டூக்கு என்ன மீனிங்னு கீழே போய் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வித் A12 பயானிக் அண்ட் லேட்டர். ஸோ அப்போ 6S வேலை ஆகாது, 7 வேலை ஆகாது, 8 வேலை ஆகாது. ஸோ அதுக்கு மேலே இருக்க ஃபோன்ஸ் தான். ஸோ 6S என்னால் அந்த ப்ரிவியூ உங்களுக்கு காமிக்க முடியல. நான் வந்து ஐஃபோன் 11 வச்சுருக்கேன். இப்போ அது ப்ரைமரி ஃபோன், அதனால் அதில் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் அப்படி அப்படியே காப்பி பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு நாய் ஃபோட்டோவோ இல்லை ஒரு பூனை ஃபோட்டோவோ வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ப்ரீடு அப்படின்றது முதல் கொண்டு பக்காவாக சொல்லுது இப்போது. ஸோ ஒரு எந்த இமேஜோ ஒரு ஃப்ளார் காமிச்சாலோ அது என்ன ஃப்ளாரு என்ன வகை அப்படி இப்படின்னு எல்லாமே இப்போ வந்து சொல்லும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர் வந்து ஐஃபோன் வித் A12 பயானிக் தான். ஸோ அதுக்கும் அதுக்கு மேலே இருக்க ஃபோன்ஸ் தான். ஸோ A13, 11, 12 எல்லாம் ஈஸியாக வேலை செய்யும். ஸோ அப்புறம் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 ஃபோட்டோ வச்சுருந்தீங்க எங்கேயா ட்ரிப் போயிருந்தீங்கன்னா அதுவே ஒரு மியூசிக் போட்டு கொடுக்கும். நீங்கள் ஆப்பிள் மியூசிக்லேருந்து மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆப் ப்ரைவசி ரிப்போர்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ உங்களோட ஆப் வந்து கடைசியாக என்னென்ன ஆக்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆர்கிடெக்ட் அவுட்லுக்குன்றது லொக்கேஷன் ஃபோட்டோஸ் அண்ட் 3 மோர் வந்து 24 மினிட்ஸாக இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஆப் ப்ரைவசி ரிப்போர்ட்டில் காமிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நிறையா சர்ச் ஐட்டம்ஸ் வந்து வராது. இப்போ வந்து பேர், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பேர் டைப் பண்ணிங்க இல்லை ஏதோ ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஃப்ரம் சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு டைப் பண்ணால் நீங்கள் ஃப்ரான்சிஸ்கோ போய் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பிக் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம ஊட்டி மணாலின்னு சர்ச் பண்ணால் வந்துடும் நமக்கு. ஸோ அதான். அதுக்கப்புறம் ஹெல்த் ஆப் பற்றி நிறைய இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐக்ளவுட் ப்ளஸ்ன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஐட் மை இமெயில்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வந்தாலும் உங்களோட இமெயில் தெரியாமல் பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு iOS 15. இது பற்றி ஃபுல்லாக தெரியும்னா நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து செப்டம்பர் மாதம் புதுசாக ஒரு ஐஃபோன் வரும் இல்லை அக்டோபர் மாதம் வரும் அந்த ஐஃபோனில் iOS 15 பக்காவாக வரும். இது எல்லாமே வந்து டெவலப்பர் வெர்ஷன் டெஸ்டிங் வெர்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ண பார்க்க முடியாது. ஸோ அந்த வெர்ஷன் வந்தோடனே நான் ஒரு பக்காவான ஒரு iOS 15 ஃபீச்சர்ஸ் வீடியோ போட்டுடுறேன். Thanks for watching Apple Advice.